சூர்யாவை ஓரம் கட்டி விக்ரமை தட்டி தூக்கிய சன் பிக்சர்ஸ் மூன்று இயக்குநர்களின் பட்டியல் ரெடி. தமிழ் சினிமாவில் முன்னணி தயாரிப்பு நிறுவனமாக பார்க்கப்படுவது கலாநிதி மாறனின் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம். இந்நிறுவனம் மிக குறுகிய காலத்திலேயே அதிக வெற்றி படங்களை கொடுத்துள்ளது. இந்நிலையில் முதன் முறையாக விக்ரம் படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சமீபத்தில் விக்ரமின் மகான் திரைப்படம் ஓடிடியில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை பெற்றது. இது தவிர மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன், கௌதம் வாசுதேவ் மேனனின் துருவ நட்சத்திரம், அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்தில் கோப்ரா ஆகிய படங்கள் விக்ரம் நடித்து வருகிறார். தற்போது விக்ரம் மீண்டும் பா ரஞ்சித் இயக்கத்தில் சியான் 61 படத்தில் நடிக்க உள்ளார். இந்நிலையில் விக்ரமின் 62 படத்திற்கு மூன்று இயக்குநர்கள் போட்டி போடுகின்றனர். இயக்குநர்கள் பாண்டியராஜ், மாரி செல்வராஜ் மற்றும் PS மித்ரன் ஆகியோரில் யார் படத்தில் விக்ரம் நடிக்க உள்ளார் என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது. சன் பிக்சர்ஸ்க்காக படம் இயக்கிய பாண்டியராஜ் நம்ம வீட்டு பிள்ளை மற்றும் எதற்கும் துணிந்தவன் படங்களை கொடுத்துள்ளார். இந்த இரண்டு படங்களும் வசூல் ரீதியாக பெரும் தோல்வியை சந்தித்தது. PS மித்ரன் கார்த்தியை வைத்து ஒரு படம் இயக்கி வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு தீவிரமாக நடந்து வருகிறது. இயக்குனர் மாரி செல்வராஜ் வித்தியாசமான கதைகளத்தை இருக்கக்கூடியவர். விக்ரமும் இது போன்ற படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டுவார். இதனால் மாரி செல்வராஜ் விக்ரம் கூட்டணியில் படம் உருவாக அதிக வாய்ப்பு உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ தகவலை சன் பிக்சர்ஸ் விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சன் பிக்சர்ஸ் தற்போது விஜயின் பீஸ்ட் படத்தை தயாரித்துள்ளது. இப்படம் ஏப்ரல் 13 திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் ரஜினியின் அண்ணாத்த படத்திற்கு பிறகு தலைவர் 169 படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க உள்ளதாக சமீபத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்தது. இந்நிலையில் இப்படங்களை தொடர்ந்து தற்போது விக்ரம் படத்தை தயாரிக்க உள்ளதால் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.